ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பொதுவா விதிக்கப்பட்ட விதியையும் கொடுக்கப்பட்ட சாபத்தையும் யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவா. அதுக்கு உதாரணமா பரீட்சித் மகாராஜாவோட கதையை இன்னைக்கு பார்க்கலாம். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதும் தர்மர் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலக வாழ்க்கை போரும்னு நினைச்சு அர்ஜுனனோட பேரன் பரீட்சித்தை அரசனாக்கிட்டு பஞ்சபாண்டவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போறா. பரீட்சித் மகாராஜா நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் பரீட்சித் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறார். ஒரு மானை துரத்தின்றே போறார். மான் பின்னாடி ஓடி ஓடி பரீட்சித் ஓஞ்சி போயிட்டார். ஒரு இடத்துல அந்த மான் மறைஞ்சிடுறது. அங்க ஒரு முனிவர் ஆழ்ந்த தவத்துல இருக்கிறத பாக்குறார். அந்த முனிவரோட பேரு சமீகர். அவர் காட்டுல பர்ணசாலை அமைச்சுண்டு கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்கார். மூச்சு மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. அன்ன ஆகாரம் இல்லாம தவத்துல இருந்தார். பரீட்சித் ராஜா அவரை வணங்கினார். என்னென்னமோ பண்ணி அவரை பேச வைக்கிற முயற்சியில ஈடுபட்டார். முடியல. அதனால விளையாட்டா ஒரு செத்த பாம்பு அவர் கழுத்துல மாலையா போட்டுட்டு போயிடுறார். அதை பார்த்த அந்த முனிவரோட மகனுக்கு கோபம் வருது. எங்க அப்பா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அவர் கழுத்துல செத்த பாம்பை போட்ட பரீட்சித் ராஜா ஒரு வாரத்துக்குள்ள தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சு இறப்பா அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். இந்த விஷயம் பரீட்சித்துக்கு தெரிய வருது. உடனடியா பரீட்சித்து தன்னோட மகன் ஜனமேஜயனுக்கு பட்டம் கட்டி நாட்டுக்கு மன்னனாக்கினார். கங்கை கரையில தவம் பண்ணி தன்னோட உயிரை விட்டுடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அவரோட விருப்பப்படியே கங்கைக்கு நடுவுல ஒரு அழகான மண்டபத்தை அமைச்சு அதுல தங்கினார். தகவல் அறிஞ்ச அத்ரி, வசிஷ்டர், பிருகு, வியாசர் போன்ற தவ சிரேஷ்டர்கள்லாம் அங்க வந்து சேர்ந்தா. அவ எல்லாரையும் பரீட்சித்து வணங்கினார். இந்த சமயத்துல சுகபிரம்மர் பல ஸ்தலங்கள்ல சிவபூஜை பண்ணிண்டே கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தார். அப்போ அவருக்கு 16 வயசு. சுகபிரம்ம ரிஷியை பார்த்த ரிஷிகள்லாம் கூட தன்னை மறந்து எழுந்து நின்னா. உயிர் பிரிய ஒரு வாரமே இருக்கிற சந்தர்ப்பத்துல சுகபிரம்மரோட வருகை பரீட்சித்துக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இது தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னு நினைச்சார். ஒருத்தரோட வாழ்க்கையில கடவுளை கொஞ்சம் கூட நினைக்காத நிலையில அவனுக்கு மரணம் சம்பவிக்கும்ங்கிற நிலை ஏற்பட்டா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளையாவது கிருஷ்ணரோட பால பருவ லீலைகளை கேட்டா முக்தி கிடைக்கும்னு சொன்ன சுகபிரம்மர் அந்த பரந்தாமனோட திவ்ய லீலைகளை பரீட்சித்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் பாகவதம்ங்கிற நூல். பாகவதம் கேட்ட பரீட்சித்த 7வது நாள் சுகபிரம்ம ரிஷி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றார். 7வது நாள் நிமித்த மாத்திரம் தக்ஷக பாம்பு தீன்றது. பரீட்சித்து மகாராஜா பாகவதம் கேட்ட புண்ணியத்துல சொர்க்கத்துக்கு போயிடுறார். இதுல இருந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு, யாருக்கும் எந்த கெடுதலும் விளையாட்டா கூட பண்ணக்கூடாது. அவ சாபம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இல்ல சாபம் கொடுத்தவாளே மன்னிக்க நினைச்சாலும் அந்த பாவம் நம்மளை விடாம துரத்தும். ரெண்டாவது, பரீட்சித்து மகாராஜாக்காவது 7 நாள் உயிரோடு இருக்க போறாருன்னு தெரியும். பாகவதம் கேட்டு உயிரை விடுறார். நமக்கு எப்போ மரணம் சம்பவிக்கும்னு தெரியவே தெரியாது. எந்த நிமிஷம் வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் இறை சிந்தனையோட வாழணும். நம்மளால முடிஞ்ச நல்லதையெல்லாம் செய்யணும். இதுதான் பரீட்சித்து மகாராஜாவோட வாழ்க்கை நமக்கு உணர்த்தர பாடம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.